அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துகு அன்பிற்குரிய சகோதரர்களே ஒவ்வொரு சனி ஞாயிறும் அரபு மொழி அகராதியை பற்றியும் இதுவரை படித்த இலக்கணங்களை செயல்முறை விளக்கம் பற்றியும் நம்ம பார்த்து வருகிறோம் அதில் நேற்றைய தினம் இந்த பக்ராவுடைய மணி சிறாயங்களுடைய சம்பவத்தை சொல்லும் பொழுது ஒரு அரபி மொழியுடைய வழக்கத்தை நம்ம சொல்லியிருந்தோம் அதனுடைய கூடுதல் விளக்கமாக இப்போ லமீர் வந்து ஹுவ ஹுமா ஹு ஹூ இருக்குல கிதாபு ஹூ கிபாபு ஹுமா கிதாபு ஹும் அப்புறம் கிதாபு ஹா கிதாபு ஹுமா கிதாபு கிதாபு க கிதாபு குமா கிதாபு கும் கிதாபு கி கிதாபு குமா கிதாபு குன்ன இதெல்லாம் லமீர் தானே கிதாபி கிதாபுனா இந்த மாதிரி பின்னாடி வரக்கூடிய லமீர்கள் இருக்குல்ல இந்த லமீர் பயன்பாடுகளை பொறுத்த வரைக்கும் அரபு மொழியில் வந்து ஒவ்வொரு சூழலும் இந்த மீற சேர்க்கிற வழக்கமாக வச்சுருக்குறாங்க அது ஹூவாக இருந்தாலும் சரி அது கேவாக இருந்தாலும் சரி உதாரணமாக உங்களை பார்த்து நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால் உங்களுடைய பேனா சட்டை அப்புறம் வந்து நோட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறேங்கன்னு ஒரு பத்து பொருளை சொல்கிறேன் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோங்கன்ட்டு அப்படி நான் சொல்லும் பொழுது நம்ம தமிழில் அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய பேனாவையும் நோட்டையும் சட்டையையும் பேப்பரையும் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லுவேன் உங்களுடையங்கிறது ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணும் ஒரு தடவை தான் உங்களுடைய சட்டையை உங்களுடையன்னு ஃபஸ்ட்டு போட்டுறான்ல போட்ட பிறகு உங்கள் சட்டையையும் உங்கள் பேனாவையும் உங்கள் தொப்பியையும் உங்களுடைய கண்ணாடியையும் உங்களுடைய வாட்சையும் உங்களுடைய ஃபோனையும் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லும்போது இத்தனை உங்களுடைய போட மாட்டோம் அரபில் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒவ்வொன்றுக்கும் உங்களுடையன்னு போடணும் அரபியில் பேசுவதாக இருந்தால் நீ உனது பேனாவை உனது சட்டையை உனது ஃபோனை உனது பு புஸ்தகத்தை எடுத்துக்கொள் நாலு சொன்னால் நாலு உணவு பத்து சொன்னால் பத்து உணது ஆயிரம் சொன்னால் ஆயிரம் உணது போடணும் அரபியில் இது மாதிரி தமிழில் சொன்னால் என்ன செய்யி இது இப்படி ஒரு ஒரு ட்ரையாக இருக்குது இப்படி ஒரு ஒரு நல்லா இல்லைன்னு நினப்பாங்க தமிழ் அப்படி இல்லாதனால தமிழில் இல்லாததுனால தமிழ் மொழியில் அந்த வழக்கம் இல்லாததுனால ரொம்ப அந்நியமாக தெரியும் அப்போ அந்த மாதிரி இடத்துக்குன்னா நம்ம உருவனது அர்த்தம் செஞ்சாலும் போதும் குரான் இடத்துக்கு சரியாக பொருள் செய்யலைன்னு சொல்லிடக்கூடாது அது அந்த மொழி வந்து அந்தந்த மொழியில் எப்படி இருக்கோ அப்படி தான் அர்த்தம் செய்யணும் உங்கள் அந்த மொழிப்படியே அர்த்தம் செஞ்சீங்கன்னா விளங்காமல் போயிடும் ஒவ்வொரு மொழியும் அவங்க அவங்க ஒரு வழிமுறை வச்சுருப்பாங்க தமிழ் மொழியில் எப்படி சொல்லுவோம் ஐம்பது உதாரணமாக கு குரானில் வரும் ஃபோகசிலு நீங்கள் கழுவி கொள்ளுங்கள் உஜூஹக்கும் உங்கள் முகங்களை உங்கள் அங்கே வந்துருச்சா ஓ ஐதியக்கும் உங்கள் கைகளை என் ஒரு முக ஒன்று சொன்னால் பார்த்து போதும்ல உங்கள் முகங்களையும் கைகளையும் அது உங்கள் கை நாற்றுப்பள்ள ஒடியாந்துடும் ஆனால் அரபில் என்ன செய்வாங்க ஒம்சகுரூசிக்கும் உங்கள் தலைக்கு மெசகு செய்யுங்க ஓ அர்ஜுலுக்கும் உங்களுடைய கால்களை கல்வி கொள்ளுங்கன்ற அந்த வசனத்தில் வருது இதில் நாலு உங்களுடைய வரும் ஆனால் மொழிபெயர்க்கும்போது நாலு போடணுமா வேண்டியதில்லை அல்லா என்ன சொல்கிறாங்கன்னு அதை கருத்தை தெரிவிக்கிறது தானே அது எப்படி சொல்லுவோம் உங்களுடைய முகங்களையும் கைகளையும் கால்களையும் கழுவி கொள்ளுங்கள் தலைக்கு மசுகு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னாலேயே ஒரு உங்களுடையங்கிறது போதும் உங்களுடைய அவனுடைய அவளுடைய என்னுடைய இது எல்லாத்துக்குமே என்ன செய்வாங்கன்னு அரபியில் வந்து லமீரை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒவ்வொன்றிலையும் சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி அதனால்தான் இங்கே வந்த இந்த இந்த வசந்த இப்போ வாங்க இப்போ என்ன வருது இப்போ நம்ம படி பார்க்குற வசனத்தில் மின் பக்லிஹா மின் பக்லிகான் இருக்கா அப்போ மின் பக்கலிகான் வந்திருக்கு இந்த ஹா என்பது பூமியை தான் குறிக்குது அதனுடைய கீரை அதனுடைய வெள்ளரிக்காய் அதனுடைய பூண்டு அதனுடைய பருப்பு அதனுடைய வெங்காயம் இப்படி நம்ம தமிழில் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அதனுடைய பூண்டு வெங்காயம் பருப்பு வந்து வெள்ளரிக்காய் அப்படின்னு ஒரு அதனுடைய தான் போடுவோம் அப்படி போட்டியெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன செய்யும் கரெக்டாக இருக்கும் மூலி வந்து அழகான ஒரு நல்ல நடை என்று அவங்க சொல்லுவாங்க இப்படி சொன்ன இது கரெக்டாக ஒன்று ஒன்றுக்கு அந்தக்கு அர்த்தம் செஞ்சு சொன்னீங்கன்னா இப்படி நம்ம பாஷையில் இல்லையே இப்படி வழக்கம் நம்ம மொழியில் இல்லையே அப்படி நினைத்தார்கள் சொன்னால் இது என்ன இறைவன் வந்து இப்படி பேசியிருக்கன்னு அவங்க நினைப்பாங்க அந்த மொழியில் இது இதுதான் சிறந்த நடை இப்படி அப்படி பேசினதை அவங்க சரி காண்பாங்க நம்ம ஒன்று சொன்னோன்னு வைங்க ஏன்னா ஒரு தடவை சொல்கிற மீதியில் நட விட்டுன்னு மட்டும் கேட்பாங்க அரபியில் பேசும்போது அப்போ அவரவர்கள் அதை எதை வந்து சிறந்த நடை என்று அந்த மொழிக்காரங்க வைத்திருக்கிறாங்களோ அந்த மொழியில் வரும்போது அந்தந்த ஸ்டைலில் தான் பேசணும் அப்போ நம்ம தமிழில் ஒரு ப பத்து விஷயத்தை சொல்லிவிட்டு உங்கள் ஒரு உங்கள் போட்டு சொல்லிட்டோம் அது அரபியில் மொழி இருக்க சொல்லும் பொழுது அஞ்சுக்கும் அஞ்சு உங்கள் போடுங்க அதுதான் அரபியுடைய ஸ்டைலு அப்படி தான் போடணும் தமிழில் நம்ம ஒன்று சொன்னாலும் அரபியில் என்ன செய்யணும் உங்களுடைய பேனா உங்களுடைய சட்டை உங்களுடைய பேனாவையும் சட்டையும் ஃபோனையும் எடுத்து மூணு சொல்கிறேன் உங்கள் பேனா சட்டை ஃபோன் மூணு எடுத்துக்கொள்ளுங்கள்ங்கிறேன் நீங்கள் அரபியில் சொல்லும் பொழுது உங்களுடையங்கிறது மூணு தடவை சொல்லணும் உங்களுடைய பேனா உங்களுடைய சட்டை உங்களுடைய பூன் என்று நிச்சயம் சொல்லணும் அப்படி வச்சுருக்கிறாங்க அதனால் இந்த லமீர் பயன்பாடுகள் வந்து அதிக அதிகமான விஷயத்தில் சொல்லும் பொழுது ஒவ்வொன்றுலையும் அதை சேர்ப்பாங்க அதனால் இந்த ஹா என்பதை வந்து நிஜங்கள் ஒரு தடவை அர்த்தம் செஞ்சால் போதும் மின் பக்லிஹா அதனுடைய அதனுடைய பூமியுடைய பூமியுடைய கீரை ஓ கிறிஸ்தாயி ஹா இந்த ஹாவுக்கு அர்த்தம் செய்ய வேண்டியதில்லை வெள்ளரிக்காய் ஓ பூமிஹா பூண்டு அதனுடைய பூண்டுன்னு சொல்ல தேவையில்லை ஓ பருப்பு ஓ பசலிகா வெங்காயம் அதனுடையதான் முதல் சொல்லிட்டோம்ல அதனுடைய முதல் சொல்லிட்டோம் மின் பக்கலிகாவோட அதனுடைய கீரை மற்றும் இன்னும் வெள்ளரி வெள்ளரிக்காய் பூண்டு பருப்பு வெங்காயம் ஆகியவற்றை அது வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் வந்து இந் இது கூடுதல் தகவலாக இது வந்து என்ன செய்யறது கூடுதல் தகவலாக நீங்கள் தெரிஞ்சிக்கிற விஷயம் அப்போ இப்போ விஷயத்துக்கு வருவோம் மின் பக்லிகா அப்போ பூமி முளைக்க செய்யக்கூடியது என்பது வந்து அது ஒரு மூடலாக இருக்கிறது பூமி முளைக்க செய்கிறது நம்ம எதை சொல்கிறான் பூமி லட்சக்கணக்கான விஷயங்களை முளைக்க செய்கிறது இவன் எதை கேட்குறான் அதை பயான் பண்ண வேண்டியிருக்கு இப்போ அதாவது அதிலிருந்துங்கிற மாதிரி அர்த்தம் செய்வாங்க அது பய இது பயானுடைய அர்த்தம் அப்படி வராது மின் பக்கலிகா அதாவது மின்னையே மறந்துருங்க அதாவதுன்னு போட்டால் போதும் அதாவது கீரை பூமியில் முளைக்க செய்கிறது வேணும்ல அதாவது கீரை வெள்ளரிக்காய் பூண்டு பருப்பு வெங்காயம் ஆகியவற்றை வெளிப்படுத்துவான் அப்படி போயிடணும் அப்போ வந்து இந்த மின் பயான வரும் ஒரு பயான் எப்போ சொல்லுவோம்னு கேட்டால் அதுக்கு முந்தி சொன்ன ஒரு விஷயம் வந்து மூடலாக இருக்கணும் பூமி முளைக்க செய்பவை மூடல் தானே அரிசி நேரத்தில் விட்டுட்டாங்களே இந்த அரிசி விட்டாங்கல்ல நெல்லை விட்டுட்டாங்க கேழ்வரக விட்டுட்டாங்க கம்பு விட்டுட்டாங்க எவ்வளோ விஷயங்கள் சோளத்தை விட்டுட்டாங்க பூமி முளைக்க செய்வது என்பதில் எத்தனையோ கோ லட்சக்கணக்கான பொருள்களை அது வந்து ஜீரகம் சோம்புடி எவ்வளோ முழுகுண்டு முளைக்க செய்கிறத அப்போ முளைக்க செய்வதில் என்ன விரை விரும்புகிறான் அப்படின்னு சொன்னால் அதை வந்து விளக்க விளக்க வேண்டியிருக்கிறது பூமி முளைக்க செய்பவற்றை எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தி தர வேண்டும் அதாவது அதாவது எதை நாங்கள் கேட்குறோம் பூமி முளைக்க செய் வேப்ப மரம் புளிய மரண்டாக்கி தந்துடக்கூடாது நாங்கள் கேட்பது என்னென்னு கேட்டால் அதாவது கீரை அதாவது கீரைன்னா என்னது கீரை வெளிப்படுத்துவான்னு வந்துடும் அதாவது கீரை வெள்ளரிக்காய் பூண்டு பருப்பு வெங்காயம் இது அவ்வளவுக்கு உள்ளபடியாக செஞ்சுவைங்களேன் இந்த ஆலிம்ச அர்த்தத்தில் செஞ்சிங்கன்னா அதனுடைய கீரையில் இருந்தும் வெள்ளரிக்காயில் இருந்தும் அதனுடைய பூண்டில் இருந்தும் அதனுடைய வெங்காயத்தில் இருந்தும் பூமி முனைக்க செய்வதை வெளிப்படுத்துவான்னா அதுக்கு எது விளங்கி போயிடுது இது நல்லாவே கேட்குறதுக்கு நம்ம பாஷையில் அப்படி அப்படியே அந்த ஸ்டைல் இல்லையே அதனால் என்ன செய்கிறது அந்த இருந்தும் அப்படிலாம் சொல்லாமல் மின் பயானியான் பயான்னு போட்டிருக்காங்க பயான் தெளிவுபடுத்த வந்திருக்கு எதை தெளிவுபடுத்துது பூமி முளைக்க செய்வது என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறது அதை தெளிவுபடுத்துகிற உங்கள் பாஷையில் எப்படி தெளிவுபடுத்துவீங்க தெளிவுபடுத்த வந்துச்சுன்னு அவங்க சொல்லிடுவாங்க உங்கள் பாஷையில் எப்படி தெளிவுபடுத்துவீங்க அதாவது தானே போடுவீங்க எதை தெளிவுபடுத்துவதாக இருந்தாலும் அதாவது போட்டு மறுபடியும் விளக்குவீங்க இஸ்மாயில் வந்தாங்கிறீங்க யாருன்னு விளங்க மாட்டேங்குது அதாவது ராமசாமியுடைய இப்ராஹிமுடைய மகன் அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது போடுறீங்களே அந்த அதாவது தான் நம்ம போடுவோம் ஒன்றை விளக்குவதற்கு என்ன செய்வோம் அதாவது போடுவோம் அவங்க மின் என்பதையும் போடும் இன்னும் சில வச்சுருக்குறாங்க அதில் மின்னுங்கிறது ஒன்று அப்போ பூமி அப்போ இறைவன்ட துவாசைங்க பூமி முளைக்க செய்வதை எங்களுக்கு வெளிப்படுத்தவும் இதில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் பக்கலுன்னு போட்டு அதுக்கு இறை வகைகள் கிஸ்தான்னா வெள்ளரிக்காய் பூமி என்றால் பூண்டு அசு என்றால் பருப்பு பசல் என்றால் வெங்காயம் அப்படின்ட்டு நீங்கள் அகராதி நோட்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் எழுதிக்கிறணும் என்று கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் பூமி முளைக்க செய்கின்ற பூமி இந்த மின் பயானம் வர்றதுனால என்ன செய்யலாம் இப்படி அர்த்தம் செய்யலாம் மிம்மா துன்பித்து வளர்ந்து பூமி முளைக்க செய்கின்ற செய்கின்றவற்றை என்று சொல்லாமல் செய்கின்ற கீரை பயானாயிரம் செய்கின்ற கீரை வெள்ளரைக்காய் பூண்டு பருப்பு வெங்காயத்தை அவன் வெளிப்படுத்தி தருவான் இப்படி செய்யலாம் அப்போ இதில் வந்து நோட்டது இது வந்து மூசான நபியுடைய கூட்டத்தார் வந்து சொன்னது சொன்னவனே காள அவர் சொன்னார் யார் இது யாரை குறிக்குது யாரை பற்றி பேசிகிட்டு வர்றாங்க யார்கிட்ட பேசினாங்க அவங்க மூசான பீட்டை அப்போ மூசான பீட்டத்தில் அவங்க இப்படி பேசுனாங்க காலை அவர் சொன்னார் என்ன சொன்னார் அ தஸ்தப்தி அ அத்தஸ்தபு லூனை இதில் இந்த ஆ என்பது வந்து கேள்விக்குறிக்கி உள்ளது ஆ தஸ்தபு லூனன் வருதில்லை அதில் ஃபஸ்ட்டு ஆண்டு ஒன்று போட்டிருக்கோம்ல அந்த ஆ என்பது நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆ படிச்சிருக்கிறீங்க என்ன ஆ படிச்சிருக்கிறீங்க அழைப்பதற்கு உள்ளதில் இது வரும் அழைப்பதற்கு ஆ இருக்கில்ல அது யா யா ஹை ஐ ஐயா வருதில்லை ஐங்கிறது வரும் அப்போ அந்த ஆ இல்லை இது இது ஒரு வினய அப்படி சேர்ந்து வந்துச்சின்னு சொன்னால் வினை சூழலை அழைக்குவாங்க ஆ செய்தோன்னா செய்து அழைக்கிறோன்னு வந்துடுவேன் ஒரு வினை சூழலை ஆ என் சுருன்னா என் சுரு அழைக்கிறேன் அர்த்தம் யாராவது செய்வாங்களா செய்ய மாட்டாங்க அந்த அந்த வருங்கால வினை சூழலை ஏதாவது வினை சேர்ந்த உடனே என்ன விளைக்கிறது இது வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு விளைக்கிறது அப்போ அந்த ஆ என்பது கேள்விக்குறிக்கு உள்ளது எந்த ஒன்றில் போட்டாலும் என்ன செஞ்சிக்கலாம் ஆ நசர ஜெய்துன் ஜெய்து உதவினானா ஆ என் சுரு ஜெய்துன் ஜெய்து உதவுவானா அப்படிங்கிறது அ அக்கழுத்த நீ சாப்பிட்டாயா அ தவுக்குரு நீ இதெல்லாம் சாப்பிடுவாயா இப்படின்னு அந்த அந்த ஆகாரம் இருக்கலாம்ங்கிற கேள்வி அந்த கேள்விக்கு உரியது தான் இந்த ஹம்சாங்கிறது ஆ என்பது அதனால இந்த இந்த ஹம்சாவுக்கும் முதல் அர்த்தம் செய்யாமல் தனியாக வச்சுக்கிறோம் தஸ்தபு தி லூனோவுக்கு போகும் தஸ்தபிதில் தஸ்தப்தி லூனைங்கிறது என்ன என்ன வார்த்தது எப்போ அந்த சீனு தே அது என்ன என்ன வசனது இஸ்தபு தலைன்னு கண்டுபிடிச்சிடணும் தஸ்தபு திலூனை என்று சொன்னால் இதனுடைய சென்றகால வினை இஸ்தபுதல இஸ்தபுதல இஸ்தபுதலை என்றால் மாற்றியை மாற்றித்தருமாறு கோரினான் மாற்றித்தர சொன்னான் பதிலன்னா மா பதில்னா மாற்றி தான் மாற்று மாற்றுது தானே அப்போ இஸ்தபு என்றால் மாற்றி கேட்டான் ஒன்றை வந்து இதை வச்சுக்கிட்டு அதை தாங்கன்னு நான் கேட்குறேன் இதுக்கு பேர் இஸ்தபு தலை என்ன அர்த்தம் ஒன்றை வச்சுக்கிட்டு வேற ஒன்றை தாண்டு கேட்குறதுக்கு பேர் என்னது இஸ்தபுதலை இஸ்தபு மாற்றி தருமாறு கேட்டான் மாற்றி கேட்டான் எஸ்தபு வருங்காலம் எஸ்தப்திலுல இருந்து ஆண்பால் தன்னிலையில் ஆண்பால் முன்னிலையில் பன்மை எஸ்தப்திலு எஸ்தபதிலானி ஆணி எஸ்தப்தில் தஸ்தபதிலானி தஸ்தப்திலு தஸ்தப்திலாணி தஸ்தபதிலானி தஸ்தபதிலூன அதான் இது தஸ்தபதி ஊனை நீங்கள் மாற்றி கேட்கிறீர்கள் இஸ்தபுதலை என்றால் மாற்றி கேட்டான் எஸ்தபுதிலை என்றால் மாற்றி கேட்பான் தஸ்தபுதில் லூனை என்றால் நீங்கள் மாற்றி கேட்கிறீர்கள் இப்போ இப்போ ஆனால் கேள்விக்குறிய போடுங்க தஸ்தபு திரு உண நீங்கள் மாற்றி கேட்குறீர்களா மூச நபி கேட்கிறாரு தஸ்த ஏண்டா ஒரு அங்கேருந்து வானத்திலிருந்து உனக்கு மண் செல்வா வருது அது ஒரு நல்ல உணவு அதுக்கு பதிலாக இதை மாற்றி கேட்குறலான்னு கேட்க போறாரு என்ன கேட்குறாரு துவாசையை சொல்கிறாங்க சொல்றாங்க அவங்க கெட்டதை துவா செஞ்சதுனால அவர் நல்லதை சொல்லி கொடுக்குறாரு ஏன்டா எவ்வளோ அழகான உணவு அல்ல தந்துகிட்டு இருக்கிறான் அதை திண்டுக்கிட்டு இருக்காம என்ன செய்கிறீங்க அல்லாத அந்த சிறந்த உணவை விட்டு விட்டு இதை வந்து அதுக்கு அதை விட தரம் குறைந்ததை நீங்கள் வந்து மாற்றி கேட்குறீங்களா நல்லா கேட்கலாம் அது மூசா நபி கேட்குறாங்க அது நீங்கள் மாற்றி கேட்கிறீர்களா எதை மாற்றி கேட்குறாங்க அல்லதி ஹுவ அதுனா அல்லதி ஹுவ அதுனா அதுனாங்கிறது என்னது தனா என்றால் தனைய தனையங்கிற ஒரு ஃபேலு தனையன்னா தாழ்ந்தான் தாழ்ந்தது அப்படின்ற அர்த்தம் அந்த தனைய என்பதனுடைய இஸ்முத் தஃலீல் எப்படி வரும் அது அன்சரு அஃப் அஃப் அலோண்டு வரும்ல அக்பரு அந்த மாதிரி இஸ்முத் தஃலீல்ங்கிற வசனம் எடுப்பதாக இருந்தால் அது நயு தனையவுலேருந்து அது நயு அது மிக தாழ்ந்தது மிகங்கிற அர்த்தம் தானே வரும் கம்பேர்டிவ் டிகிரி தானே ஆ இஸ்முத் தஃலீலுங்கிறது அப்போ அது நயூன்னா அது நான் சொல்லணும் ஆண்பாளுக்கு அதுனான்னு சொல்லுவோம் பெண்பாளுக்கு துண்ணியா துணியான்னு சொல்லுவேன்ல தாழ்ந்தது இந்த துணியா அல்ல அந்த உலகத்துக்கு வச்சுக்கிற பேர் என்ன துன்யான்னு வச்சுப்பிட்டான் அது தாழ்ந்தது தாழ்ந்ததுங்கிறது தரத்தில் தாழ்ந்தது என்று வைத்து கொள்ளலாம் வானத்தோடு கம்பேர் பண்ணால் அது மேலே இது கீழேண்டு வருதுல்ல அதனால தாழ்ந்தது இருக்கிற இடத்தை வைத்தும் தாழ்ந்தது அதனுடைய தரத்தை வைத்தும் தாழ்ந்தது தான் ஆகிரத்தோடு ஒப்பிடும் பொழுது அது தாழ்ந்தது தான் அதனால் அதுனா துன்யாவெலாம் ஒரே வார்த்தை அன்சருணுரா அக்குபரு குபுரா அக்பருங்கிறது ஆண்பாலில் சொல்லுவோம் பெண்பாலுக்கு குபுரான்னு சொல்லுவீங்கள அது மாதிரி இது இந்த அதுனாங்கிற சொல்லு வந்து தனைய தனைய என்றால் தாழ்ந்தான் ஒருத்தன் தாழ்ந்து போயிட்டான்னு வைங்களேன் அதுக்கு என்ன செய்யணும் வேற அர்த்தம் இருக்குது தனையுக்கு நெருங்கினான்ற அர்த்தம் இருக்குது தனாண்ட நெருங்கினான் இடம் பார்த்து செய்யணும் தனாவுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குது சில இடங்களில் நெருங்கினான் என்று அது வரும் தனா வரும் வரச்சின்னு சொன்னால் தனா எதுன்னு வரும் சரியா தாழ்ந்தான்னா தனா எதுனின்னு வரும் சரியா அது வருங்காலத்தில் வித்தியாசம் வரும் அப்போ தனாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு அர்த்தம் தனான்னா தாழ்ந்தான் நெருங்கினான் இங்கே நெருங்கிறதுக்கு வேலை இல்லை வழங்குதா அதுனாங்கிறது இது வந்து தாழ்ந்தது தான் அப்போ அதுனா என்றால் மிகல் தாழ்ந்தது சரியா அல்லது ஹூ அதுனா எது மிக தாழ்ந்ததாக இருக்குமோ அது அந்த அல்லதிக்கு இப்படி தான் அர்த்தம் செஞ்சு வரோம் அந்த பழக்கம் வர்ற வரைக்கும் அல்லதி ஹுவ அது எது மிக தாழ்ந்ததாக இருக்குமோ அது எது இந்த எது அந்த கொஸ்டின் மாதிரி போட்டால் தான் என்ன செய்யும் அந்த அல்லதிக்கு நம்ம சரியாக அர்த்தம் செய்கிறது மைனில் உட்காந்துருச்சுன்னு அர்த்தம் மொழிபெயர்த்து புத்தகமாக ஆயிடுதும் அதெல்லாம் தேவையில்லை விளங்குதா தாழ்ந்ததைன்னு சொல்லிட்டு போயிடலாம் அது விளங்குறதுக்கு அந்த அல்லதிங்கிறது அந்த மைனில் உட்காந்துருச்சாங்கிற பயிற்சிக்காக என்ன செய்யணும்னா கொஞ்ச நாளைக்கு இப்படி சொல்லி பழகணும் எப்படி அல்லதி அதுனா தாழ்ந்ததாக இருக்குமே அது சரி அப்போ அல்லதி அது தஸ்தபத்தில் நீங்கள் மாற்றி கேட்குறீர்களா அல்லதி ஹுவாதுனா தாழ்ந்ததாக இருக்குமே அதை அதை வந்து மாற்றி கேட்குறீங்க எதுக்கு பதிலாக வில்லதி ஹைருன் நல்லதாக இருக்குமே அதற்கு பதிலாக இந்த பே வந்தால் அர்த்தம் அடுத்தங்கணும் ஏற்கனவே சொல்லி தந்துருக்குறோம் அப்போ வில்லதி ஹுவஹயிர் எது நல்லதாக இருக்குமோ அதுக்கு பதிலாக எது தாழ்ந்ததாக இருக்குமோ அதை மாற்றி கேட்குறீர்களா ஒரு மொ மொழிபெயர்ப்பு எழுத்து வடியில் கொண்டு வரும்போது இப்படிலாம் செய்ய தேவையில்லை நல்லதற்கு பதிலாக தாழ்ந்ததை கேட்குறீர்களான்ட அந்த கருத்து வந்துடும் ஆனால் அந்த அல்லதியெல்லாம் அர்த்தம் செய்யணும்ல அர்த்தம் செஞ்சு மனசில் உட்காரணும்ல அதுக்காக எப்படி செய்யணும்னா எது நல்லதாக இருக்குமோ அதற்கு பதிலாக பதிலாகங்கிறது என்ன பீக்கி இந்த பேங்கிற சொல்லிருக்குல்ல அந்த அந்த அர்த்தத்துக்கு வரும்னு சொல்லியிருக்கோம் முன்னாடியே வில்லதி ஹுவ ஹயிர் எது நல்லதாக இருக்குமோ அதற்கு பதிலாக அல் அல்லதீவா அதுனா எது தாழ்ந்ததாக இருக்குமோ அதை அ தஸ்தபதில் ஊனை மாற்றி கேட்குறீங்களா அ தஸ்தபதில் ஊனை மாற்றி கேட்குறீங்களா எதை அல்லதி ஹுவா அதுனா தாழ்ந்ததாக இருக்குமே அதை மாற்றி கேட்குறீங்களா வில்லதி ஓகை சிறந்ததாக இருக்குமே அந்த ஒன்றுக்கு பதிலாக அதற்கு பதிலாக அப்படின்னு மொத்தத்துக்கு அர்த்தம் கருத்து என்னென்னு கேட்டால் மண் செல்வாக்கு பதிலாக கீரிய கேட்குறாங்க மண்ணு செல்வாங்கிறது ரொம்ப உயர்ந்தது ஏன் உயர்ந்தது அல்லாட்டிருந்து செய்த நேரடியாக அதில் கிருமி கிருமி எந்த ஒரு கேடுகளும் இருக்காது அவன் அவன் அவனுடைய நேரடி கண்ட்ரோலில் வரக்கூடியது அது வேணாம் எங்களுக்கு இது வேணுங்கிறீங்கள அதுக்காக நான் சொல்கிறான் அப்போ இஹுபித்து இறங்குங்கள் இறங்குங்கள்னா இப்போ பிரயாணம் பண்ணி போயிட்டுருக்காங்கல்ல அந்த இஹிபித்து வணக்கணும் இஹுபித்து என்பது ஹபத்தை ஹபத்தங்கிற சொல்லில் இருந்து வந்தது தான் இஹபித்துங்கிறது ஹபத்தவுடைய உடைய வருங்காலம் எகுபித்து ஹபத்தை என்று சொன்னால் இறங்கினான் இஹுபித் என்றால் எஹுபித் என்றால் இறங்குவான் அதனுடைய ஏவல் வினை வந்து எஹுபித் எகபித்தா எகபித்து நீங்கள் இறங்குங்கள் மிஸ்ரன் ஒரு நகரத்தில் இறங்குங்கள் மிஸ்ரு என்றால் நகரம் ஒரு நகரத்தில் என்ன செய்யுங்க இறங்குங்கள் அப்போது ஒரு நகரத்தில் இறங்குங்கள்னு சொல்கிறார்ல இந்த இடத்துல வரும்போது அந்த ஹபத்தாவுக்கு உள்ள விருந்த அர்த்தத்தை நம்ம விளங்கிக்கணும் ஹபத்தான்னு சொன்னால் இறங்குறது தானே இறங்குறதுன்னு சொன்னால் ஒரு உயரமான இடத்திலேருந்து இறங்குறது தான் நம்ம இறங்குறதுன்னு விளங்கி வச்சுருக்கணும் ஒரு மலையிலேருந்து இறங்கினான் ஒரு மாடியிலிருந்து இறங்கினான் ஒரு வானத்திலிருந்து இறங்குகிறது மலை இறங்குகிறது அப்போ இறங்குதல் என்று சொன்னாலேயே கொஞ்சம் மேலே இருந்து கீழே நோக்கி தான் என்ன செய்வோம் இறங்குறது என்று நம்ம சொல்லுவோம் அப்படி தான் அரபியிலையும் அதிகமான அது நேரத்தில் அது தான் என்ன செய்கிறது சொல்லுவாங்க சில இடத்துல வந்து போய்கிட்டே இருக்கிறானா ஒருத்தன் அவன் வந்து என்ன செய்கிறான்னா அதோடு அங்கேயே தங்கி தங்க நினைக்கிறான் அப்போ வந்து இறங்குங்கள்னா நிறம் உங்கள் பிரயாணத்தை நிப்பாட்டி இங்கே தங்கி அர்த்தம் ஹபத்தவுக்கு ஹபத்தோவுக்கு அர்த்தம் இருக்கிறது சரியா ஹபத்தவுக்கு இறங்கினான் என்ற அர்த்தம் பெரும்பாலும் இருக்கிறது இந்த ஒரு ஊரில் இறங்குங்கன்னா நடத்தும் எங்கேருந்து இறங்குவோம் அங்கே தானே இருக்கிறான் அந்த ஊருங்க தான் இருக்குது பக்கத்தில் இருக்குது இறங்குங்கன்னா அங்கே தங்குங்கள் அர்த்தம் இறங்குற மேட்டுங்க வர நமக்கே தெரியல அறிவு இது எப்படி ரெண்டு மூணு அர்த்தம் வந்தால் குழம்பு வேணால் செய்யாது என்ன இறங்குங்கள்னு வருது எங்கே இறங்க சொல்லுது அவங்க இருக்கிறது தரையில் தரையில் தான் நகரமும் இருக்கிறது நகரத்தில் இறங்குங்கள் என்ன அர்த்தம் நகரத்தில் போய் தங்குங்க நீங்கள் நாடோடைய சுற்றிக்கிட்டே இருந்தால் விவசாயம் பண்ணி இதெல்லாம் கிடைக்காது ஒரு இடத்துல தங்குனா தான் விவசாயம் பண்ணி வெள்ளரிக்கையெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு வெள்ளரிக்கையாக பூண்டுலாம் வேணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நாடோடி சமுதாயமாக இருக்கிற நீங்கள் இனிமேல் ஒரு நகரத்தில் போய் தங்கக்கூடிய சமுதாயமாக மாறுங்க இஹுபி தூ மிஸ்ரன் ஒரு நகர மிஸ்ருங்கிறது வந்து ரெண்டு அர்த்தம் உள்ள சொல் மிஸ்ருன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு பேர் எகிப்துங்கிறாங்கல்ல எகிப்துக்கு அரபில் என்ன பேர் மிஸ்ரு மிஸ்ரு என்றால் அது ஒரு எகிப்து நகரம் அப்படின்னு வருது அதே நேரத்தில் வந்து வெறும் ஊருண்டு அர்த்தம் இருக்கிறது மிஸ்ருட்டு அந்த ஊருக்கு பேரை வச்சு விட்டாங்க அப்போ மிஸ்ருக்கு போனேன்னா மிஸ்ரு மிஸ்ருங்கிற ஊருக்கு போனென்ற அர்த்தம் அந்த மிஸ்ரு என்பதற்கு என்ன அர்த்தம் இருக்குதுன்னு கேட்டால் ஏதாச்சும் ஒரு ஊர் ஊர் என்று அர்த்தம் இருக்குது சென்னை மிஸ்ரு தான் மதுரை மிஸ்ரு தான் திருச்சியும் மிஸ்ரு தான் கொஞ்சம் பெரிய ஊர்கள் இருக்கும்ல இப்போ கும்பகோணம் கூட ஒரு மிஸ்ரு தான் ஒரு சுமாரான பெரிய ஊர்களாக இருந்துச்சின்னு சொன்னால் அந்த ஊர்களுக்கு பேர் என்னென்னா அந்த ஊர்களுக்கு உரிய சொல் என்னென்னா மிஸ்ருங்கிறது அப்போ மிஸ்ரு என்பதற்கு வந்து மிஸ்ருங்கிற அந்த ஒரு ஒரு ஊரை குறிக்குமா அல்லது நகரத்தை குறிக்குமான்னு கேட்டால் இது வந்து மிசரை குறிக்காது மிஸ்ருக்கு அந்த அர்த்தம் இருந்தாலே இஹபித்து மிஸ்ரன் மிஸ்ரில் போய் தங்குங்க அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அந்த அந்த மிசிறு வந்து நான் ஊரை குறிக்கிறது ஆயிரும் ஆனால் என்ன செய்யற அல்லாஹ் வந்து குரானில் பயன்படுத்தும் பொழுது அந்த ஊரை மிசிறை குறிக்கும்ல அந்த மிசிறை குறிக்கிற வார்த்தைகளை எல்லாம் இடத்துலையெல்லாம் அதை தன்மீன் இல்லாமல் ஆனால் ச மூணு எழுத்து சுக்கூன் பெற்றதாக இருந்தால் தன்மீன் வரலாம் அது பொதுவான பொதுவாக உள்ள இப்போ நூகன்னெலாம் இருக்கல சொல்லியிருக்கோம்ல அப்படி வரலாம் அப்படி வரலான் இருந்தால் கூட அந்த ரெண்டு வந்துட்டனால மிஸ்ருங்கிறதுக்கு வந்து ஊருன்னு அர்த்தம் இருக்குது குறிப்பிட்ட ஊர் என்று அர்த்தம் இருக்கிறது குறிப்பிட்ட ஊர் என்று சொல்லும் பொழுதெல்லாம் இஹுபித்து மிஸ்ர இஹுபித்து மிஸ்ர என்று சொன்னால் மிஸ்ரில் போய் தங்குன்ற அர்த்தம் அந்த மிஸ்ரில் தனிமீன் கொடுக்கலாம் கிராம் பொதுவான கிராமப்படி இந்த சொல் ரெண்டு இருக்கிற காரணத்தினால கன்ஃபீஸ் ஆகக்கூடாதுங்கிறக்கா என்ன செய்வாங்கன்னா மிஸ்ர இஹுபித்து மிஸ்ர அப்போ இஹுபித்து மிஸ் அதாவது உதாரணம் காட்டுவதாக இருந்தால் சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ இந்த மிஸ்ருடைய அர்த்தம் தெரியறதுக்காகனு சில வசனங்களையும் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு விளங்கிக்கிறோம் இப்போ இந்த பக்ராவில் இந்த இடத்துல என்ன செய்கிறோம்னா இஹுபித்து மிஸ் ரன் என்று வந்திருக்கிறது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வசனத்தில் இஹுபித்து மிஸ் ரன் தன்மீன் வந்துருச்சா அதே நேரத்தில் வந்து பத்தாவது சூறாவில் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் என்ன வரும்னா கௌமிக்குமா பி மிஸ்ர உயூத்தன் பி மிஸ் பி மிஸ்ரின் என்று வரல மிஸ்ரு என்பது வந்து அதை வந்து ஊருங்கிற அர்த்தமாக இருந்தால் எப்படி வந்திருக்கு பி மிஸ் ரின் என்று வரும் தன்மீனை தூக்கிட்டோம்னு சொன்னால் பி மிஸ்ர தன்வீன் ஜர் வரால கைரமுன் ஷரீப்புக்கு அதுக்கு வந்து ஜர்ரும் தன்மீனும் வராது அப்படி வன்சின்னு சொன்னால் பி மிஸ் ரேண்டு வந்திருக்கு அதில் பத்தாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் பி மிஸ்ர மிஸ்ரில் இவர்களுக்கு வீடுகளை அமைத்து கொடுங்கள் அப்படின்னா ஏதாவது ஊரில் அர்த்தம் கிடையாது மிஸ்ருங்கிற ஊரில் பி மிசிறை என்றால் மிசிறு என்ற ஊரில் அதே மாதிரி பன்னிரெண்டாவது சூறாவில் யூசுப் சூறாவில் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் என்ன வரும்னு கேட்டால் ஒக்கால் அல்லது இஷ்டராகும் மின் மிசுற மின் வந்திருக்குது ஜர் செய்யலை மின் மிஸ்ர மிஸ்ருக்கு நகரம்னு அர்த்தம் செய்யக்கூடாது மிசிறு எனும் ஊரில் இருந்து அப்போ மிசிற எனும் ஊரில் அந்த யூசுபை விலை கொடுத்து வாங்கினால அந்த பெண் அவள் சொன்னால் யூஸ் உணவியை விலை கொடுத்து வாங்குவாங்கள்ல அந்த விலை கொடுத்து அவர் வந்து தன் மனைவி இடத்துல சொல்லுகிறார்னு வருது அதை சொல்லும் பொழுது அந்த இடத்துல மிசுருங்கிற வார்த்தை வருது அது மிசிறை குறிக்குமா ஏதாவது மிஸ்ருங்கிற ஒரு ஊரை குறிக்குமா ஏதாவது ஒரு ஊரை குறிக்குமானா அது தான் குறிக்கும் அப்போ அதுக்கு எதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம் மின் மிஸ்ர மின் மிஸ்ரின்னு வரலையில இதையே மின் மிஸ்ரின் என்று இருக்குமே ஆனால் ஏதாவது ஊரில் இருந்து நர்த்தமாகி போயிடும் மின் மிஸ்ரை என்று ஆனால் மிசுரில் இருந்து மிசிறு பட்டணத்தில் இருந்து நர்த்தமாயிரும் அதே மாதிரி வந்து அதே பன்னெண்டாவது அத்தியாயத்தில் தொண்ணூற்றி ஒம்பதாவது வசனத்தில் வருகிறது யூஸ்வளை செலாத்தினோ எல்லாம் செய்கிறாங்க வர்றாங்க இப்போ எல்லாம் பிரச்சனைலாம் தீந்து போய் அண்ணந்திமிகளாம் திருந்தி போய் பாப்பா அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போய் மிஸ்ருக்கு கொண்டு வர சொல்கிறாரு அதை சொல்லும்போது என்ன செய்வாங்க நான் யூஸ் நபி உதுகுழு மிஸ்ர மிஸ்ரில் நுழையுங்கள் மிஸ்ரன் வரல உதுகுழு நுழையுங்கள் மிஸ்ர மிஸ்ரில் நுழையுங்கள் அதுக்கு என்ன செய்யக்கூடாது நகரத்தில் நுழையங்கள் அர்த்தம் செய்யக்கூடாது மிஸ்ருங்கிற நகரம் மிஸ்ருங்கிற பேர் உள்ள அதை எகிப்தில் நுழையுங்கள் அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாம் மிசுரு மிஸ்ர ரெண்டு தான் வரும் நகரம்னு அர்த்தம் வர்ற இடத்துல எல்லாம் சில இடத்துல மிஸ்ருன் அல்லது மிஸ் ரன் அல்லது மிஸ்ரின் என்று வரும் அதுக்கு ஒரு ஆதாரத்தை தான் எடுத்து காட்டுறேன் அதே மாதிரி வந்து ஃபிரோன்னு சொன்னான் ஸுஹருஃபுசூரா உள்ள ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தில் சொன்னால் அலை சளி முல்கு மிஸ்ர மிஸ்ருடைய ஆட்சி எனக்கு இல்லையா இந்த இடத்துக்கு மிஸ்ருக்கு என்ன அர்த்தம் எகிப்து நகரம்ங்கிற அர்த்தம் இல்லை அப்போ இந்த மிஸ்ருங்கிற வார்த்தை வந்து அதே மாதிரி அவன் சொல்லுவான் எப்படி அன்காரு தகத்தி தான் அந்த வசனம் தான் பத்தாவது ஸுஹருஃபுசூரா நம்பர் பார்த்துக்குறேங்க அப்போ இந்த மாதிரி வர்றதுனால அப்போ மிஸ்ருங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் இந்த இடத்துல எகிபித்து மிஸ்ரன் எல்லாம் மிஸ்ருங்கிற வார்த்தை மிசுரு மிஸ்ர என்று வருகிறதோ ஜர் வராமல் தன்வீன் வராமல் வருகிறதோ அந்த இடத்துல மிஸ்ருன்னு போட்டால் எகிப்து நகரம் எகிப்துக்கு பேரு அப்படின்னு விளங்கிக்கிறனே எந்த இடத்துல மிஸ்ருங்கிற வார்த்தை மிஸ்ருன் என்றோ மிஸ் ரன் என்றோ மிஸ் ரின் என்றோ வருகிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு ஊர் ஒரு நகரம் நகரங்கிற அர்த்தத்தை என்ன செய்யணும் அது கொடுத்துக்கிறணும் இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க சில சில தப்சீர்களில் வந்து மிஸ்ஸுக்கு தான் ஒன்று கூட்டிகிட்டு போனார்னு சொல்லுவாங்க மிஸ்ருக்கு பின்னாடி ஒருக்க கூட்டிகிட்டு போகிறார் இந்த இடத்துல மிஸ்ஸு சொல்வதாக இருந்தால் எகுபித்து மிஸ்ர என்று சொல்லியிருப்பாங்க இஹுபி மிஸ் ரன் ஏதாவது ஊரில் தங்குங்க ஒரு ஊரில் தங்கணும் விவசாயமாக நீ கேட்குற சாமான் உனக்கு வேணுமாக இருந்தால் தங்குனா கிடைக்கும் நாடோடைய போய்கிட்டே இருந்தான்னா எப்படி வெ வெங்காயத்தை விட்டு போனான்னா எப்படி அறுவடை செய்கிறது அவங்க இருக்கணும்ல பூண்டு வேணுங்கிறான் பூண்டை விவசாயம் பண்ணியாச்சு விவசாயம் பண்ணிவிட்டு பண்ணி விட்டுட்டு அவன் மாட்டு மண்ணில் போயிட்டு போயிட்டு இருந்தானா அவனுக்கு கிடைக்குமா தங்கணும் ஒரு ஊரில் தங்கணும் அப்போ ஒரு ஊரில் தங்குனா தான் அது கிடைக்குங்கிறதுக்காக தான் மூசா நம்பி சொல்கிறாங்க நீங்கள் வந்து கெட்டது நல்லதுக்கு பகரமாக கெட்டதை வந்து நீங்கள் மாற்றி கேட்குறீங்க அது கெட்டதில் தாழ்ந்தது அதுவும் நல்லது தான் இதெல்லாம் கெட்டதா இது அல்லா தான் படைச்சிருக்கிறான் அதோட கம்பேர் பண்ணும்போது அதை விட தாழ்ந்தது அப்போ நல்லதற்கு ப மிக சிறந்ததுக்கு பகரமாக மிக தாழ்ந்ததை அதை விட கம்பேர் பண்ணும்போது தாழ்ந்ததை நீங்கள் மாற்றி கேட்குறீங்களா என்று கேட்டுவிட்டு சரி உங்களுக்கு வேணுமென்றால் இது வேண்டுமென்றால் இஹுமி தூ மிஸ்ரன் அல்லாட்டவர் கேட்கவே இல்லை ஏன் கேட்கல அவங்க என்ன கே அல்ல சொன்னாங்க இறைவா நீ எங்களுக்கு தான் தாண்டு கேட்க சொல்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஒரு பொது அறிவும் கூட இல்லை இது வந்து ஒரு இடத்துல தங்கிட்டா தலை தரத்தான செய்வாங்க ஏற்பாடு பண்ணி வச்சு தானே இருக்கிறான் மூசா நபி நான் என்ன செய்யறேன்னு ஒரு கேட்கலையே அந்த நாலேஜ் நமக்கு இருக்கிறது எல்லாருக்குமே இருக்கிறது அரிசி வேணும் பருப்பு வேணும்னா என்ன செய்யணும் விவசாயம் பண்ணணும் விவசாயம் பண்ணால் அது தரும் பூமியை தரும் தரக்கூடிய தன்மையை அதில் கொடுத்து வச்சுருக்கிறான் அதுக்கு தனியாக என்ன செய்யல இறைவா அது எனக்கு இந்த பூமியிலேருந்து விவசாயம் பண்ணக்கூடிய தன்மையை குடுண்டா கேட்குணேன் அதை கொடுத்து விட்டானே பூமியில் வந்து வெள்ளரிக்காய் உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மையை எல்லாம் கொடுத்துருக்கானா இல்லையா கொடுத்துருக்குறான் அதுக்கு கொடுன்னு ஏன் கேட்குறீங்க அதனால மூசம் அனுப்பிட்டவங்க வைங்க செய்ய சொன்னாங்க அவர் ஆன்சர் அவராக சொல்லிடுறாரு இது கேண்டா போட்டு நீங்கள் பூமி ஒரு இடத்துல தங்குங்கடா தங்குனா என்ன செய்யும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாரு இசுபித்து நீங்கள் தங்குங்கள் இந்த இடத்துல என்ன இறங்குங்கள்னு அர்த்தம் இறங்குங்கள்ங்கிறது பொருந்தலைன்னு சொன்னால் ஒரே தரை மட்டத்தில் இருந்துக்கிட்டு இறங்குங்கள்னா எங்கே போய் இறங்குறது தங்கிறது தான் அது அப்போ எகபித்து மிஸ்ரன் ஒரு நகரத்தில் நீங்கள் தங்குங்கள் தங்கியிருங்க தங்குனா தான் கிடைக்கும் விவசாய பொருள் கிடைப்பதாக இருந்தால் நாடோடிகளாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்காது தங்குனா தான் கிடைக்கும் அப்போ இன்னக்கும் இன்னங்கிற இன்னும் அண்ணன் இருக்குல்ல அந்த இன்னதான் நீங்கள் படிச்சுட்டீங்க இன்னவுங்க உறுதியாகன்ற அர்த்தம் வச்சுக்கிறீங்களேன் லக்கும் உங்களுக்கு உண்டு மா சாழ்த்தும் எதை நீங்கள் மாங்கிறது அல்லதி இந்த மா சால்தும்ங்கிறது மா நஃபீர்க அந்த அர்த்தம் கிடையாது ஏன் கிடையாது இது வாக்கியத்து நடுவில் வருது உங்களுக்கு உண்டு மா சால்தும் நீங்கள் கேட்கவில்லைன்னு அர்த்தம் செய்யக்கூடாது நீங்கள் கேட்டது அப்போ விண்ணலக்கு உங்களுக்கு இருக்கிறது மா சால்தும் சாலை உலர்ந்து சாழ்த்தும் நீங்கள் கே கேட்டது மா வந்ததுனால அல்லதே சாழ்த்தும் நீங்கள் எதை கேட்டீர்களோ அது தான் புலவனு கொஞ்ச நாளைக்கு சரியா நீங்கள் எதை கேட்டீர்களோ அது இன்னலக்கும் உறுதியாக உங்களுக்கு உண்டு இப்போ இன்னலக்கும் உறுதியாக உங்களுக்கு உண்டு மா சாழ்த்தும் மாங்கிறது வந்து மாலியான ஃபேடில் தான் வந்திருக்குது இதுவே வாக்கியத்தின் தூக்கமாக வந்தால் தான் அந்த மா செல்தும் கேட்கவில்லைன்னு வரும் மானசர மாதரபனூர் அது வரும் இது வாக்கியத்துக்கு நடுவில் வருது உங்களுக்கு உண்டு மாசாழ்த்தும் எதை நீங்கள் கேட்டீர்களோ அந்த மா வந்து அல்லதி அல்லதி சாழ்த்தும் எதை நீங்கள் கேட்டீர்களோ அது உங்களுக்கு உண்டு இறங்குங்க அது உண்டு கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கிறான் பூமி முழுவதும் அந்த சக்தியெல்லாம் கொடுத்துருக்குறான் நம்ம இறங்கி தங்கி வேலை செய்கிறது மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிறக்கா என்ன செய்கிறாருன்னா இப்போ இன்னக்கும் மாசாழ்த்தும் இப்போ சாலைன்னா கேட்டான் சாலை கேட்டான்கிறதுக்கு ரெண்டு கேடு ரெண்டு கேட்குதல் இருக்குது ரெண்டுக்கும் இதை பயன்படுத்துவாங்க எதுக்கு பயன்படுத்துவாங்க ஏதாவது தாங்கன்னு கேட்குறோம்ல யாசகம் யாசகம் கேட்குறதுக்கும் சாலை தான் சுவால்னா என்னது யாசிப்பது அல்லது ஒரு கேள்வி கேட்குறோம்ல என்னடா இதுக்கு பதில் சொல்கிறான் அது சுவால் ஜவாபு சுவால் ஜவாபுங்கிறோம்ல அவன் சொல்கிற ஆன்சருக்கு வந்து ஜவாபு சாலவுக்கு அந்த அர்த்தமும் இருக்கிறது கேட்டான்ங்கிறது அல்லது ஒரு கோரிக்கை வைக்கிறோம்ல சா இது அந்த தான் இது சாலைன்னா அல்லாட்ட கேட்டாங்கல்ல எங்களுக்கு இது வேணும்ண்டு அப்போ எதை கேட்டீர்களோ வேணும் வேணுமென்று கையேந்தி கேட்குறது இருக்குல்ல அதுவும் சாலை தான் இந்த இடத்துல வந்து கேள்வி கேட்கறது இல்லை சால் தும் நீங்கள் கோரியதுன்னு வச்சிக்கிறோங்க நீங்கள் கோ எதை கோரினீர்களோ கோரிக்கை வைத்தீர்களோ கேட்டீர்களோ அந்த ஒன்று உங்களுக்கு உண்டு என்று அவர் சொன்னார் இங்கே கேட்டதுக்கு அவர் இந்த பதிலை சொல்லிட்டார் இதில் எல்லா சொல்லுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லலாம் நீ சரஃபெலாம் பார்த்தாச்சு மீதி உள்ள விஷயத்தை ஒரு விருப்பத்தில் இருந்து நினைச்சிவன் சாரலாம் அடுத்த வெள்ளிக்கிழமை பார்ப்போம்